கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி அட்மிஷன் மட்டும் இல்லாமல் பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அட்மிஷனுக்கும் உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் மற்றும் அட்மிஷன் என்கொயரி வேணுமோ மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ காமனாக ஒரு அப்டேட்டுங்க. ஸோ அதாவது எம்பிஏ எம்சிஏ கவுன்சிலிங்லாம் முடிஞ்சிச்சு, ரெகுலராக படிக்கிறவங்கலாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சமயத்தில் நிறைய பேருக்கு காலேஜஸ் கிடைக்கல, இன்னும் கிடைச்ச காலேஜில் விருப்பம் இல்லை சேர்றதுக்கு, அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு அப்டேட்டு. ஸோ அதாவதுங்க, எம்பிஏ எம்சிஏவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க. காலேஜ் ஜாயின் பண்ணாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வருஷம் நான் வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் எழுதிக்கிறேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்துடுங்க. ஸோ அது ரொம்பவே தப்பு, ஏன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் கரியர் கேப் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு எந்த ஒரு ப்ரொஃபைல் எந்த ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் கூட கரியர் கேப் இருக்கான்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா, கரியர் கேப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து மேண்டட்ரியாக இருக்குது. ஸோ ஒரு சில கம்பெனிஸ் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு காரணமாகவே அந்த கரியர் கேப் இருக்கும். ஒரு சில கம்பெனிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஒரு சில கம்பெனிஸ் 2 வருஷம் 3 வருஷம் கேப் வரையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதால தான் நான் வந்து அப்டேட்டாகவே தரேன். நீங்கள் வந்து கரியர் கேப் வந்து விடவே கூடாது முடிஞ்ச அளவு. ஸோ ஒரு வருஷம் கழித்து படிக்கிறேன் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு வருஷம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு சின்ன காலேஜே கிடச்சிருக்கும், ஆனால் உங்களுக்கு சேர விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஒரு சின்ன காலேஜாக இருந்தால் என்ன, 2 வருஷம் எம்பிஏ டிகிரி பண்ண போகிறோம், பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து வேலை தெரிவிக்க போகிறோம். வேலை எக்கச்சக்கமாக இருக்குங்க, ஜாப் நிறைய இருக்குது, ஐடி ஃபீல்டில் வேக்கன்சி எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகேவா, எம்பிஏ எடுக்கிறவங்க எல்லோரும் ஐடி ஃபீல்டு தான் வருவீங்க மோஸ்ட்டாக, ஏன்னா நீங்கள் எடுக்க ஃபைனான்ஸாக இருந்தாலும் சரி, ஹெச்ஆராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லாமே வந்து ஐடி ஃபீல்டில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உள்ளே வருவீங்க. நல்ல வேக்கன்சிஸ் இருக்கும்போது இன்னொரு 3-4 வருஷத்துக்கு இப்படியே தான் இருக்கும். ஓகேவா, நீங்கள் இன்னும் 2 வருஷம் தான் படிப்பீங்க. ஸோ 4 வருஷத்துக்கு இப்படியே தான் இருக்குங்கிறப்போ கெரியர் கேப்பே விடாமல் ஜஸ்ட் வெளியே வந்தாலே உங்களுக்கு வேலை உண்டு. எல்லா காலேஜ்லேயும் இப்போது தமிழ்நாட்டில் எவ்வளவோ காலேஜஸ் இருக்குது, எல்லா காலேஜ்லேயும் எல்லாம் படிக்கிறவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறது இல்லையே. இப்போ ஏன் யூஜி படிச்சிங்க, யூஜி படிச்சுட்டு எல்லோரும் என்ன வேலைக்கு போயிட்டீங்க? நிறைய பேர் கம்பெனிஸ் கிடச்சிருக்கோம், ஆனாலும் நான் இல்லை நான் படித்தா பிஜி படிச்சுட்டு தான் நான் வேலைக்கு வருவாங்கிற ஐடியாவோடு வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான், ஜஸ்ட் மூவ் ஆன். ஓகேவா, ஸோ காலேஜ் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் வந்து ஒரு வருஷம் கழித்து நான் அப்புறம் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. எம்சிஏ இருக்கீங்களா, ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எம்சிஏ காலேஜஸில் சீட்டு முடிஞ்சிருச்சுங்க. அதாவது கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் நானே உங்களுக்கு சீட் பண்ணித்தருவேன். ஸோ நிறைய பேருக்கு பண்ணியும் கொடுத்துருக்கேன். ஓகேவா, மேனேஜ்மெண்ட்டில் நானே போட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த டைமில் சீட்ஸ் முடிஞ்சிருச்சு, சீட்ஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ இப்போது இந்த வருஷம் அவ்வளோ பீக், எம்சிஏ வந்து 2 வருஷம் தான் அப்படிங்கிறதால பயங்கர பீக் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் எம்சிஏ அப்படின்னாலே யாரும் சேர மாட்டாங்க, ஏன்னா 3 வருஷம் படிக்கணும். யாராக இருந்தாலும் எம்சிஏ 3 வருஷம் படிக்கணும், அதில் லேட்ரல் என்ட்ரின்னு ஒன்று அப்புறம் கொண்டு வந்தாங்க. டைரெக்டாக செகண்ட் இயர் சேர்ந்துக்கலாம், பிசிஏ பிஎஸ்சி படித்தவங்க அப்படின்னு. ஓகேவா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியண்டாக வரவங்க டைரெக்டாக செகண்ட் இயர் படிச்சுக்கலாம், 2 வருஷம் தான் அவங்களுக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போது கடந்த 2 வருஷமாக ஓவராலாகவே 2 வருஷம் தான் எம்சிஏ அப்படின்னாலும் சொல்லிட்டாங்க. ஸோ அதிலேருந்து பீக் ஆயிடுச்சு, எம்சிஏ பயங்கர பீக் வந்துருச்சு. பிஇ படித்தவங்க கூட எம்சிஏ எடுத்து படிக்கிறாங்க. இப்போது 4 வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் படிச்சிருந்தாலும் மறுபடியும் ஒரு எம்சிஏ டிகிரி பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு கோடிங் ஓரியன்ட் நிறைய தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு எம்சிஏ பண்ணுறாங்க. ஸோ அதனால் எம்சிஏ இப்போது பீக் ஆயிடுச்சு. ஏன் சீட்ஸ் கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு ஏன் கிடைக்கல, காலேஜஸ்லாம் மேனேஜ்மெண்ட்டில் ஏன் முடிஞ்சிருச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதான் இந்த பீக் தான் காரணம். ஓகேங்களா, 2 வருஷமும் மாற்றினதால வேகன்சிஸும் நிறைய இருக்குது அப்படிங்கிறப்போ, படித்தா நல்ல ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஐடியா இருக்கிறதால அவங்க வந்து அப்படியே எல்லாருமே எம்சிஏக்கு மாறிட்டாங்க. ஒரு காலத்தில் யாரும் சேர மாட்டாங்க, எம்எஸ்சி எடுப்பாங்க. ஓகேவா, எம்எஸ்சி 2 வருஷம் தான், எம்சிஏ 3 வருஷம், எம்எஸ்சி 2 வருஷம் தான், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ நம்ம எம்எஸ்சி எடுத்து படிச்சிடலாம், 2 வருஷத்தில் எதுக்கு இன்னும் 1 வருஷம் தேவையில்லாமல் படிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் படித்தாங்க. ஆனால் இப்போது எம்சிஏ 2 வருஷமாக மாற்றினதால எம்சிஏக்கு வராங்க. ஆனால் எம்எஸ்சி படிக்கிறவங்களும் இன்னும் படிச்சுட்டு தானே இருக்காங்க. ஸோ எம்எஸ்சி அதே 2 வருஷத்தில் தானே இருக்குது. ரெண்டுலேயும் நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக படிக்க போகிறீங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு டிஃப்ரெண்ட்டு கிடையாது. இதில் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்னு போட்டு வரும், அதில் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ்
கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு போட்டு வரும். அவ்வளோதான் எம்எஸ்சிசிஎஸ்னா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், எம்சிஏ சீட்டு கிடைக்கலையா எம்எஸ்சி சேர்ந்துருங்க. 2 வருஷம் அதே எம்எஸ்சியை படித்து முடிச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக வேலைக்கு போகலாம். எம்எஸ்சி வேணுமா, கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் நிறைய நல்ல காலேஜஸில் வேகன்சி இருக்குது, நானே பண்ணி கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் கற்பகம் இருக்குது, கேஜி இருக்குது, ஓகேவா? இந்த கேசிடி பிஎஜி இதெல்லாம் விட்டுருங்க, இது வந்து நம்ம கணக்குலேயே வராது, ஓகேவா? ஸோ நம்ம சொல்கிறது ஓரளவு ஹிந்துஸ்தானில் இருக்குது, எஸ்என்எஸில் இருக்குது, இந்த மாதிரி எல்லா காலேஜஸ்லேயும் இருக்குது, அவைலபிள் இருக்குது, ஓகேவா? பட் நம்மள்கிட்ட சொன்னீங்கன்னா நானே பண்ணி கொடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்எஸ்சி இருக்குது, அவைலபிள் இருக்கும்போது வாங்க எம்எஸ்சி இருக்குது இந்த காலேஜில் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணிடுவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாவே சீட்டும் போட்டே கொடுத்துருவேன், அதுக்கு நம்ம தனியாக கன்செஷன் ஃபீஸ்லாம் வாங்குறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் சர்வீஸ், ஓகேவா? தென் அடுத்தது எம்எஸ்சி படிக்கலாம், எம்சிஏ சீட்டு இல்லை அப்படிங்கிற காரணத்தால் எம்எஸ்சி படிக்கலாம். ரெண்டும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க, ஒரே சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறீங்க 2 வருஷமும், ஓகேவா? பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது, சப்ஜெக்ட் நேம் கூட மாறாது. அவனும் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னு படித்தா நீங்களும் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தான் படிப்பீங்க, அவனும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் ஃபண்டமெண்டல்ஸ் படித்தா அதே தான் நீங்களும் படிப்பீங்க. அவன் ஜாவா படிக்கிறான் அப்படின்னா அட்வான்ஸ்டு ஜாவா ப்ரோக்ராமிங்னு இருக்கும், அதே தான் உங்களுக்கும் அட்வான்ஸ்டு ஜாவா ப்ரோக்ராமிங் அண்ட் லேப்னு வரும், அவ்வளோதான், ஓகேவா? லேப்ஸாக இருக்கட்டும், நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய லேப் பேப்பராக இருக்கட்டும், ப்ரோக்ராமிங் பேப்பரு, கோர் பேப்பராக இருக்கட்டும், எல்லாமே சேம் தான், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஏதோ மைல்டு டிஃப்ரெண்ட் வேணால் இருக்கும், ஓகேவா? பட் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது என்னை பொறுத்த வரையும். அதுவுமே டீம்டு யூனிவர்சிட்டிலாம் பண்ணிங்கன்னா எம்சிஏ விட எம்எஸ்சி தான் ஒர்த்து. ஏன்னா இப்போ தான் எம்சிஏக்கெலாம் பைத்தான் ஃபஸ்ட்டு இதாகவே கொண்டு வந்திருக்காங்க, ஃபஸ்ட் யூனிட்டே வந்து பைத்தான் தான் ஃபஸ்ட்டு செம்மிலே அப்படின்னு. நான் படிக்கும் போதெல்லாம் எம்சிஏல அஞ்சாவதுல அதாவது ஆமாம் எங்களுக்கு 5th செம் அது, 5th செம்மில் லாஸ்ட்டு யூனிட், ஓகேவா? அதாவது 5th செம்மில் ஒரு பேப்பரில் கடைசி யூனிட்டு 5th யூனிட்டு பைத்தான் அப்படின்னு இருந்தது. ஆனால் இப்போது ஃபஸ்ட்டு செம்லேயே பைத்தான்கிறது ஒரு பேப்பர் வித் லேபோடு இருக்குது, ஓகேவா? அந்த மாதிரி நிறைய மாற்றிட்டாங்க இப்போது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது எம்எஸ்சியில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பைத்தான் வந்துருச்சு, எம்சிஎல் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எம்எஸ்சியிலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே பைத்தான்லாம் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரையும் எம்சிஓட எம்எஸ்சி படிக்கிறது நல்லது. எம்சிஏ ப்ரொஃபஷனல் டிகிரின்னு சொல்லிக்குவாங்க, எம்எஸ்சியும் ப்ரொஃபஷனல் டிகிரி தான், நிறைய பேர் சொல்லிக்கிறது இல்லை, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அதனால் எம்சிஏ அப்படிங்கிறவங்க கிடைக்கல ஐயா எம்எஸ்சி பண்ணுங்கள், நல்ல காலேஜஸில் சீட் இருக்கும்போது ஏன் யோசிக்கணும், ஓகேவா? தென் அடுத்தது எம்பிஏக்கு வருவோம். எம்பிஏ கிடைக்கல, ஸோ நிறைய பேர் வந்து கரஸ்பாண்டன்ஸுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்க. இப்போயுமே எம்பிஏ நிறைய காலேஜஸில் சீட் வேகன்சி இருக்குது, நிறைய இல்லை கொஞ்சம் காலேஜில் இருக்குது, ஓகேவா? ஓரளவு மீடியம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய காலேஜில் சீட் வேகன்சி இருக்குது, பிஸ்னஸ் ஸ்கூலே இருக்குது, அது கம்மியான ரேட்லேயே இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேணும்னா நானே பண்ணி கொடுத்துருவேன், கோயம்புத்தூர் சரௌண்டிங் மட்டும்தான் நான் பண்ணுறேன், ஓகேவா? தென் அடுத்தது கரஸ்பாண்டன்ஸில் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவுக்கு கொஞ்சம் பேர் மாறிட்டீங்க. எம்சிஏ கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுறவங்க அது உங்கள் விருப்பங்க, அது கரஸ்பாண்டன்ஸில் பண்ணி வேஸ்ட்டு தாங்க என்னை பொறுத்த வரையும் எம்சிஏ. ஏன்னா ப்ரோக்ராமிங் நல்லா சுத்தமாக இருக்காதுங்க கரஸ்பாண்டன்ஸில் பண்ணிங்கன்னா. ப்ரோக்ராமிங் ஏன்னா நம்ம பண்ணக்கூடியது ஒரு ப்ரோக்ராமிங் பேப்பரு, ஸோ ப்ரோக்ராமிங் கோர்ஸை வந்து நம்ம கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுறோங்கிறது ஒர்த்தே இல்லைங்க, இது வந்து என்னோடய ஒப்பீனியன், ஓகேவா? இதுவே நீங்கள் ஒரு இர்ரெகுலராக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எம்சிஏ எம்பிஏ ரெண்டுமே வந்து இர்ரெகுலர் இருக்குது, கரஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிறது வேல்யூ கிடையாது, அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போலாம் கரஸ்பாண்டன்ஸுங்கிறத வேல்யூவாகவே பார்க்குறது இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எடுத்துக்கோங்களேன், விப்ரோ, டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிலாம் இருக்குல்ல, இன்ஃபோசிஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் ஒரு 2 வருஷம் பிரேக் எடுத்துக்கோங்க, லாங் லீவ் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்கன்றாங்க. அதாவது ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அதே கம்பெனியில், அப்புறம் லாங் லீவ் அப்ளை பண்ணுறாரு, ஒரு 2 வருஷம் அவருக்கு லீவ் தராங்க, அந்த 2 வருஷத்தில் எம்பிஏ படிக்கிறதுக்காகவே அப்ளை பண்ணுறாரு, ஓகேவா? அந்த லீவே எம்பிஏ படிக்க போகிறோன்னு சொல்லி தான் அப்ளை பண்ணுறாரு. 2 வருஷம் வந்து எம்பிஏ அவர் ரெகுலராக படிச்சுட்டு போகிறாரு, கரஸ்பாண்டன்ஸ் கிடையாது ரெகுலர், அவர் நினச்சா கரஸ்பாண்டன்ஸில் பண்ணலாம், ஆனால் அந்த கம்பெனிக்காரவங்களே நாங்கள் 2 வருஷம் லீவ் தரோம், உங்களுக்கு சம்பளம் தரல, 2 வருஷம் லீவ் போட்டுக்கோங்க, எம்பிஏ படித்து முடிங்க, படித்து முடிச்சுட்டு மறுபடியும் இதே கம்பெனியில் உங்களோட ஒர்க்கை கன்டினியூ பண்ணுங்கள், இடையில 2 வருஷம் மட்டும் பிரேக் எடுத்து நீங்கள் ரெகுலராக போய் படிங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. டாப் எம்என்சிஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ரெகுலர் தான் வேல்யூங்கிறத அவங்களே தெரிஞ்சுருக்காங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. கரஸ்பாண்டன்ஸ் வேல்யூ கிடையாது, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி வேணாலும் பண்ணுங்கள், அண்ணா யூனிவர்சிட்டிலே கரஸ்பாண்டன்ஸ் பண்ணுங்கள், அவ்வளோ வேல்யூ கிடையாது, ஓகேவா?
அதனால தான் இர்ரெகுலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இர்ரெகுலர் அப்படின்னா என்னன்னு சேம் கரஸ்பாண்டன்ஸ் தான், ஓகேவா? சேம் கரஸ்பாண்டன்ஸ். 6 மாதத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் எழுதுவீங்க. என்ன கரஸ்பாண்டன்ஸ்னால் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் எழுதுவீங்க, இங்கே 6 மாதத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் எழுதுவீங்க. செமஸ்டர் எக்ஸாம். உங்க கூட ரெகுலராக படிக்கிறவங்க என்ன எழுதுகிறாங்களோ அதே எக்ஸாம், அதே பேப்பர், அதே சிலபஸ் அவங்க கூட உட்காந்து அவங்க கிளாஸ்லேயே தான் எழுதுவீங்க. ஆனால் காலேஜ் பக்கம் மட்டும் வரமாட்டீங்க. 2 வருஷமும் உங்களுக்கு ஓடி கொடுத்துருவாங்க ஆன் டியூட்டி, ஓகேவா? நீங்கள் என்ன வேணாம் வேணாலும் பார்த்துக்கோங்க, ஆன் டியூட்டி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் வந்து 6 மாதத்தோட எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு போனீங்கன்னா முடிஞ்சது, உங்களோட கோர்ஸ் உங்களுக்கு முடிஞ்சது. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடணும், செல்ஃபாக படிச்சுக்கணும், ஓகேவா? மெட்டீரியல்லாம் கொடுத்துருவாங்க காலேஜிலேருந்து. நீங்கள் படித்து முடிச்சுட்டு எக்ஸாமே எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும் இல்லையா, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட். அதில் இர்ரெகுலர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியும் வராது, கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியும் வராது. ரெகுலராக படித்தவங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட்டோ அதே சர்டிஃபிகேட்டை உங்களுக்கும் தருவாங்க, ஓகேங்களா? சேம் சர்டிஃபிகேட். ரெகுலராக படித்தவங்க என்ன சர்டிஃபிகேட் வாங்குறாங்களோ அதே சர்டிஃபிகேட்டை வாங்குவாங்க. அப்போது கம்பெனிக்காரவங்களுக்கு நீங்கள் இர்ரெகுலராக பண்ணீங்கிறது தெரியாது, அதை தெரிஞ்சுக்கணும் கேட்கணுங்கிற அவசியமும் கிடையாது, ஓகேவா? ஸோ அதனால் எம்பிஏ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இர்ரெகுலரில் பண்ணுங்கள், பெஸ்ட் ஆப்ஷன். கம்மியான ரேட்டில் நல்ல காலேஜ் அவைலபிளாக இருக்குது, கோயம்புத்தூர்லேயே இருக்குது. கோயம்புத்தூர்லேயே நான் பண்ண வைக்கிறேன், நல்ல காலேஜில் இருக்க அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. இர்ரெகுலராக நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கோங்க. இந்த கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுறாங்கிற ஐடியா இருக்கிறவங்க இர்ரெகுலரில் போட்டுக்கோங்க. ஏன்னா வேல்யூவே இல்லாமல் இருக்கிறதுக்கும் நல்ல வேல்யூவோடு இருக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ வேல்யூவான சர்டிஃபிகேட் கிடைக்கும்போது அதை பண்ணுங்களேன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். சேம் தான், ஓகேவா? ஃபீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், ஓகேவா? இர்ரெகுலரில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும் கரஸ்பாண்டன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது, கொஞ்சம் ஒரு 10,000-20,000 எக்ஸ்ட்ரா வருமே தவிர. பட் வேல்யூவான சர்டிஃபிகேட் கிடைக்கிது, அந்த சர்டிஃபிகேட்காக நீங்கள் அந்த ஃபீஸை கட்டலாம். ஜஸ்ட் காலேஜெலாம் வர வேணாம், நாங்கள் ஓடி கொடுத்துட்றோம். எக்ஸாம்ஸ் மட்டும் வந்து எழுதி பாஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரெகுலராக எல்லோரும் வாங்குகிற சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டே தராங்க, ஓகேவா? அதே காலேஜ் ரெகுலராகவும் நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இர்ரெகுலராக பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் இருக்குது, வேணுங்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நானே வாங்கிக்கிறேன், ஓகேவா? நானே சீட் போட்டு தந்துடுறேன், நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ மேலே ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இதை பற்றிலாம் வேணுன்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் இருக்கும், எல்லா வீடியோஸ்லையும் இருக்கும். தென் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், எம்சிஏ. எம்சிஏ வந்து எம்எஸ்சி படிங்க நல்லது, எம்சிஏ இர்ரெகுலரில் வந்து மோஸ்ட்டாக இல்லை, ஓகேங்களா? அதனால் அந்த ஆப்ஷன் நம்மக்கிட்ட இல்லை. ஒருவேளை எங்கேயாவது இருந்ததுன்னா அப்போ நான் மெசேஜ் கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டுறேன், அதை பார்த்துட்டு வேணால் கேளுங்க, ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.